இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை: தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து எரியுங்கள். எல்லோரிடத்திலும் எல்லா திறமைகளும் இருக்காது, என்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும். அத்திறமையை கண்டறிந்து செயல்பட்டால் ஒவ்வொருவரும் சாதனையாளராக முடியும். நமது முயற்சிக்கு தடையாக பல இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மையே முதலாவதாக இருக்கிறது. நமது தாழ்வு மனப்பான்மையை நாம் தான் உடைத்தெறிந்து முன்னேற வேண்டும். தயங்கி தயங்கி முயற்சிக்கு தவறினால் முன்னேற்ற காற்றை ஒருபோதும் சுவாசிக்க முடியாது. விண்ணை நோக்கி செல்லும் ஏவுகணை தரையிலிருந்து புறப்படும் போது மிகப்பெரிய சுமையுடன் கிளம்பும், பின்னர் ஒவ்வொரு சுமையாக கலற்றிவிட்டு கொண்டே முன்னேறும். முடிவில் சுமையே இல்லாத ஏவுகணை முன்பை விட வேகமாக விண்ணை கிழித்து கொண்டு செல்லும் அல்லவா? அதுபோல்தான் வாழ்வில் வெற்றி பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நம்மிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மை என்னும் மிகப்பெரிய சுமையை தகர்த்தெறிய வேண்டும். அவ்வாறு தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்துவிட்டு முயற்சி சிறகுகளை முடிவில்லாமல் அசைக்கத் தொடங்கிவிட்டால் நம் வாழ்க்கை முன்னேற்றத்தின் திசையை நோக்கி பயணப்படும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜால்னா என்னும் வறட்சி நிறைந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அன்சார் சாயக். அப்பா ரிக்ஷா ஓட்டுபவர், மிகவும் குறைந்த வருமானம், மின்சார வசதியில்லாத வீட்டில் வாழ்ந்தவர். பள்ளியில் வழங்கப்படும் மதிய உணவுதான் அவருடைய ஒரு நாள் சாப்பாடு. நண்பர்கள், உறவினர்கள் குடும்ப கஷ்டத்தை காரணம் காட்டி அன்சாரின் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போகின்றார்கள். அவரது தந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்று தன்னுடைய மகனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் ஆசிரியர் அன்சாரின் திறமையை பற்றி எடுத்து கூறி படிப்பை தொடரச் செய்தார். நன்றாக படித்து பிளஸ் டூ தேர்வை வெற்றி பெற்று பின்பு பிஏ அரசியல் அறிவியல் படித்தார். கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவரிடம் ஒழுங்கான சட்டை துணிமணிகள் கிடையாது. தன் குடும்பத்தின் கஷ்டத்தை மாற்ற வேண்டுமென்றால் தான் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக உருவாக வேண்டும் என்று தீர்மானித்தார் அன்சார். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து புனேவில் உள்ள பயிற்சி மையத்தில் சேர்ந்தார். முதல் முயற்சியிலேயே முதல் நிலை தேர்விலும் பிரதான தேர்விலும் வெற்றி பெற்று யூபிஎஸ்சியின் தேர்வு முடிவில் 361வது ரேங்க் பெற்று ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அன்சார். இந்தியாவிலேயே 21வது வயதில் இளம் ஐஏஎஸ் அதிகாரி என்னும் சாதனையை ரிக்ஷா ஓட்டுநரின் மகன் பெற்றார். அன்சாரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது: வறுமையை நினைத்து பயப்படாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்ற பாடல்தானே. ஆகவே முன்னேற்றத்திற்கு வறுமையும் தடையல்ல, தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேற்றத்தின் திசை நோக்கி தினம் தினம் பயணிப்போம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவே மலரட்டும். நல்வாழ்த்துக்கள்.